நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வீடியோல நோக்கி, அண்ட் இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம கூட இன்னைக்கு வந்திருக்கோம் பைரவ் பாபாஜி. சோ பாபாஜி வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம எப்பவுமே நிகழ்ச்சி தொடங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்த சொல்லிதான் நம்ம நிகழ்ச்சியை தொடங்குவோம். அண்ட் அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் சொல்ல போறோம்? அதாவது தவம் இருந்து கடவுளை காண்பதை விட அன்ன தானம் செய்து கடவுளை காணனாங்க. ரொம்பவே கரெக்டான ஒரு விஷயம் கூட சொல்ல, தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயம் கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டாங்க, அன்னதானம் பண்ண மட்டும் தான் போதும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு அருமையான நிகழ்ச்சி இன்னைக்கு தொடங்கியிருக்கு. ஸோ மக்களாகி நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0444596 9595 என்ற எனக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கான நீங்க பரிகாரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணலாம். அண்ட் நீங்க முக்கியமாக கால் பண்ணும்போது டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு கால் பண்ணுங்க, கேள்வியை தெளிவாக கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கான பதில் கிடைக்கும். இப்போ பரவலா நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை வந்து குழந்தையின்மைன்ற பிரச்சனை. இது வந்து நான் நிகழ்ச்சி நம்ம முடிச்சுட்டு போகும்போது நிறைய பேர் என்ன கேட்கறாங்க, இதை நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறவங்களால கேட்க முடியல அப்படின்னு. ஸோ அதுக்கான பரிகாரங்கள் என்னென்ன செய்யணும் பாபாஜி? அது முதல்ல வந்து குளியல் ரொம்ப முக்கியம். வந்து குழந்தையின்மைக்கு முக்கிய காரணம் வந்து சொல்ல போனால் கர்ப்பப்பையில் குறிப்பிட்ட உஷ்ணம் அதிகமானனால தான் அதை வெள்ளப்படுறது. வெள்ளப்படுறவங்களுக்கு மேக்சிமம் குழந்தை உருவாகுது. நீர்க்கட்டிகள் இது உருவாகிறதுக்கு காரணம் உடல் உஷ்ணத்தால் தான். பஞ்சபூதத்தில் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் அதிகமாகுது. குழந்தையின்மை, ஞாபகம் அருதி, படிப்பு வரல, இந்த மூணுமே பெண் குழந்தை என்ன பண்ணலான்னா ஒரு அண்டா, அதாவது உட்கார அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் தொப்புளுக்கு கீழே இருக்கிற அளவுக்கு தண்ணியில் பெர் டே ஒரு 1 hour உட்காந்துட்டு வந்தாங்கன்னா இந்த பிரச்சனை ஒரு மாதத்துக்குள்ளேயே சரியாயிடும். ஓகே, ஸோ அடுத்ததாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்க போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்வி. ஸோ இப்போ தான் மாணவர்கள் எல்லாமே வந்து 10th முடிச்சிட்டோ இல்லை ப்ளஸ் 2 முடிச்சிட்டு காலேஜ் சேர்கிறதுக்கான டைம் அது. ஸோ பெற்றோர்கள் ஒன்று சொல்லுவாங்க, இல்லை மாணவர்களோட மனசில் ஒன்று இருக்கும், பட் ஆனால் அவங்க படிக்கணும்னு நினச்ச எண்ணங்கள் வேறையாக இருக்கும். எந்த விஷயம் சூஸ் பண்ணால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு எதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம்? கேட்குற கேள்வியோட அர்த்தம் புரியல. இல்ல, மாணவர்கள் வந்து இப்போ மனசு அலைப்பாய விட்டுற வயசு இதுன்னு கூட சொல்லலாம். சின்ன பசங்க ஒரு 10th பள்ளி எல்லாரும் அப்படி இல்லை. கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட ஒவ்வொருத்தவங்களுடைய மன அமைப்புமே இருக்கும். அந்த கிரகத்துல எந்த கிரகங்கள் இப்ப பாதிச்சிருக்கு, எந்த கிரகத்துல அவன் படிக்கிறான், அதை பொறுத்து அதுக்குண்டான பரிகாரங்கள் பண்ணிட்டு அவங்க படிக்கலாம். பொதுவாக அவங்க படிப்புக்கு பிள்ளையார் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சி முதல் காலர் வந்திருக்காங்க, யாரு எங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். யாரங்க வந்து பேசுறீங்க? வேலூர்ல இருந்து ஜோசியம் பத்தி கேக்கலாம்னு சொல்லிட்டு பேசுறோம். சரிங்கம்மா, நீங்க உங்களோட கேள்வி நீங்க பாபாஜி கிட்ட கேக்கலாம், தெளிவா பொறுமையா கேளுங்க. சரிங்க சார். ஓகே, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க உங்க கேள்வி கேக்கலாம். சரி. மா, நீங்க டிவி பார்த்துட்டு பேசாதீங்க, நீங்க போன்ல உங்களோட கேள்வியை மட்டும் இப்ப கேளுங்க. வருஷமா இருக்கீங்கம்மா? தொடர்ந்து காலர் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க, அடுத்த காலர் இருக்காங்க, யாருன்னு பாத்துக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. யாரங்க வந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. நீங்க 15 வருஷமா ஒரு வீட்டுல இருக்கீங்களா? ஒரே வீட்டுல இருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் 15 வருஷம் அங்கே இருக்கோம். அந்த வீட்டை விட்டு இப்ப நீங்க மாறணுமா? மாறினா நல்லதுன்னு நினைக்கிறோம், ஆனா மாறவே முடியல. அதுக்கு பணமும் கிடைக்கல, எதுவுமே. உங்க கணவர் பேருமா? கே என் ராஜன். சனிக்கிழமை ஒரு வெள்ளை பூசணிக்காய் மேல மட்டும் வெட்டிட்டுமா, உள்ளுக்குள்ள வந்து குடுமியெல்லாம் பிச்சுட்டு 3 தேங்காய் சின்ன சின்னதா வாங்கி உள்ள வச்சு உங்க வீட்டோட ஃப்ரண்ட்ல நின்று ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தி முச்சந்தில கொண்டு போய் போடுங்க. அது
பதினஞ்சு நாளைக்கு மேலே உங்களால் அந்த வீட்டில் இருக்க முடியாது, உடனே காலி பண்ணிட்டு போயிடுவீங்க. நல்லது, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அண்ட் அடுத்ததும் இன்னொரு நேயர் இருக்காங்க லைன்ல, யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கங்க, யாருங்க அந்த பேசுறீங்க? நாங்க செஞ்சி கண்ணாடி பேசுறோம். சரிங்க, உங்களோட கேள்வியை நீங்க கேட்கலாம். வீட்டுல பிரச்சனையா இருக்குது. என்னமா கேட்கணும? அதான் எங்க வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு பாருங்க. அதுதான் டிவி கட், போனை கட் பண்ணிட்டு டிவி பாருங்கம்மா சொல்றேன். அதாவது டிவி பார்க்குறவங்க உங்கள் பிரச்சனை என்ன கேள்வி, அந்த கேள்வி மட்டும் கேட்டிங்கன்னா அதுக்குண்டான பரிகாரங்கள். வீட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும், தூங்கி எந்திரிச்சு இறக்கிற தூங்குற வரைக்குமே பிரச்சனை இருக்கும். அதில் உங்களுக்கு முக்கியமான பிரச்சனைகள் எதுவோ அதை கேட்டிங்கன்னா அதுக்குண்டான பரிகாரங்கள். ஓகே, அண்ட் பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு வந்து உங்களோட கேள்வி நீங்கள் ரொம்ப சரியாகவும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரங்களில் சொல்கிறதுக்கு. அண்ட் நேர்கள் வந்து நீங்கள் அதே மாதிரி கால் பண்ணும்போது டிவி வால்யூம்லாம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி வந்து கால் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காலர் இருக்காங்க, யார் எங்கேருந்து பார்ப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கங்க, பாபாஜி பேசுகிறேன். சரிங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பேசுகிறேங்க. உங்கள் பேர் கண்மணிங்க. ஓகேங்க, நீங்கள் கேட்கலாம், பிரச்சனையை தெளிவாக கேளு. சொல்லுங்கம்மா. ஐயா, நாங்க வந்து பரம்பரை வீட்டுல பரம்பரையா இருக்குங்க ஐயா. இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 வருஷத்துக்கு முன்ன கட்டினதாட்டிருக்கு. ஆனா சூழ்நிலையில இதே வீட்டுலதாங்க ஐயா இருக்கிறோம். எவ்வளவு பணம் வந்தாலுமே மிச்சம் ஆகறதுல கடன்லதாங்க ஐயா இருக்கிறோம். ஒரு வீடு கட்ட முடியல, பழைய காலம் தெரியுது. அதுதாங்க ஐயா விமோசனை என்னங்க? வீட்டு வாசல்லம்மா அம்மாவாசை ஆரம்பிச்சு தொடர்ந்து 90 நாள் விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா? ஆமாங்க. விளக்கெண்ணெயில தீபம் போட்டுட்டு வாங்க சாயங்காலம் 6 to 7. சரிங்க. வாசல்ல ரெண்டு நிலவாசல்ல நிலப்படியில வாசல பார்த்த மாதிரி ரெண்டு விளக்கு வச்சுட்டு வாங்கம்மா. இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்க பூமியில இருக்கக்கூடிய நெகட்டிவ் பூரா மாறி உங்க வீட்டுக்கு வந்து செல்வம் வர ஆரம்பிக்கும். நல்லது, ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல பேர் வீட்டில் வந்து இந்த புதுசாக வீட்டுக்கு போகணும், இதுக்கப்புறம் தான் எங்கள் வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுது, அந்த உடல்நிலை குறைவு நிறைய ஏற்படுது. எல்லாரும் வாஸ்துன்னு இது வாஸ்து ப்ரோக்ராமில் தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. வாஸ்து வந்து வீட்டுக்குள்ளே மட்டும் பார்க்குறாங்க, ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு, அந்த ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு தெய்வம் ஆளுமை இருக்கும். இப்போ வீடு நல்லா இருக்கும், கட்டி முடிச்சு அடுத்த நிமிஷம் அவங்க வித்துட்டு போயிடுவாங்க. இல்லை வீட்டுக்கு போனே நோய் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ரூம் மட்டும் காரணம் இல்லை, அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தெய்வம் அதையும் பார்த்து அவங்க நிதானிச்சு வாங்கினாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, அண்ட் நிகழ்ச்சிக்கு அடுத்த நேரம் இருக்காங்க, யாரும் இங்க வந்து பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்ங்க, யாரும் இங்க வந்து பேசுறீங்க சார்? அலங்கநல்லூர்ல இருந்து பேசுறேன். உங்க பேர் சொல்லுங்க சார். இவஞ்சேரியன் சார். ஓகே, நீங்க பாபாஜி கிட்ட பேசலாம். சொல்லுப்பா. நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் சிக்னல் கிடைக்கிற ஏரியாக்கு வந்து நீங்க பேசுனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். திரும்பி பேசுங்க. அவருக்கு வந்து கடன் தொல்லைகள் அதிகமா இருக்கு அப்படின்னு. கடன் தொல்லைக்கு பொதுவான பரிகாரம் எப்பயும் சொல்றதுதான், தேவதாரம், குங்கிலியம், வெட்டிவேர், மருதாணி விதை, வெள்ளைச்சாம்பரன், இது எல்லாத்தையும் வந்து சம அளவு எடுத்து பவுடர் பண்ணி எல்லா வாசலுக்கும் சாயங்காலம் 5 to 6 போடணும். வடக்கு வாசலா இருந்தா மட்டும் 7 மணிக்கு மேல போட்டாங்கன்னா இந்த கடன் பிரச்சனை குறையும். ஓகே, குறையும் குறையும். அதே சமயம் தங்கம் தங்கலைங்கிறவங்க யமகண்டத்துல, அதாவது யமகண்டங்கிறது யமய கண்டம், யமனுக்கு கண்டம், அந்த நேரத்துல தங்கம் வாங்கி உடம்புல போட்டாங்கன்னா அடுத்து வரிசையா தங்கம் சேர ஆரம்பிக்கும். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுறோம், நிறைய காலர் இன்னைக்கு வந்துகிட்டே இருக்காங்க. அடுத்த நேர் யார் எங்க இருந்து பாத்துடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, நீங்க பேசுறது ரொம்ப கம்மியா கேக்குது, யார் எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. வணக்கம், திருச்சூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, உங்க பேர் சார்? மாரியப்பன். ஓகே, உங்களோட பிரச்சனை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுப்பா. ஹலோ சார், வணக்கம். வணக்கம், சொல்லுப்பா. கடன் தொல்லை பெரிய கடனை கடன் தொல்லை தீரவே முடியுது. என்ன தொழில் பண்றீங்க? என்ன சார்? என்ன தொழில் பண்றீங்க? நான் வந்து வண்டி ஓட்டுறேன். அக்னி தொழில். சரி, ஃபோன் கட் பண்ணிட்டு டிவி பாருங்க, ஒரு பொதுவான பரிகாரம் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. இது ஒரு பொதுவான பரிகாரம், வர 20 மதுரையில் தாய்முகம் மடத்தில் அன்னதானம் நடக்குது. அந்த அன்னதானத்தில் வந்து அடியார்கள் முக்கியமாக வந்து அடியார் ஒருத்தவங்க மட்டும்தான் நம்ம பண்ணுற பாவத்தை வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க. சிவனடியார் கையில் திருவோடு சங்கம் வச்சுருப்பாங்க. இப்போ ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரர் வேலை செய்கிறாருன்னா
அவர் ஒரு நாளைக்கு 10,000 ரூபா சம்பாதிச்சாலும் வீட்டில் வந்து நிம்மதி இருக்காது, வீட்டில் நோய் தொந்தரவு, குடும்பத்தில் ஏதாச்சும் சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா, அவர் யாருக்கு அன்னமிடுறாங்களோ அவங்க பாவத்தை வந்து பாதி அவங்க வாங்கிக்கிறாங்க. இதே பைரவர் பிரம்மாவோட தலையை கொய்துட்டு போகிறப்ப அந்த பாத்திரத்தில் அன்னபூர்ணி அந்த அரிசி போட்டோன்னு தான் அந்த பாத்திரம் வந்து கையை விட்டு கபாலம் கீழே விழுவும். அது காரணம் அந்த பாவத்தை அவங்க வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி சிவனடியார்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க, சிவனடியார்களுக்கு அவங்க பிறந்த நட்சத்திரத்தில் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு 11 பேருக்கு அன்னதானம் விட்டு சொர்ணதானம் கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அப்படி முடியாதவங்க வர 20 மதுரையில் தாய் முகாமை மண்டலத்தில் அடியார்களுக்கு மகேஸ்வர பூஜையும் அன்னதானமும் நடக்குது, அதில் வந்து கலந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்கள் பிரச்சனைகள், இந்த கடன் பிரச்சனையில் இருக்கவங்க வெளியே வரலாம். டைமிங் அதாவது காலையில் 11 மணிக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த பூஜையில் கலந்துக்க முடியும். ஏன்னா 12 மணிக்கு பூஜை முடிஞ்சு அடியார்கள் கிளம்பிடுவாங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் 1000 அடியார்கள் வருஷ வருஷம் ஒன்று சேருவாங்க. அப்போ வந்து நீங்கள் உங்களோட ஆசீர்வாதங்களை வாங்கிக்கலாம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். அடுத்ததான் இன்னொரு நேரம் இருக்காங்க. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? பிச்சமணி சார், நான் ஆண்டிவட்டி சார். சரி, ஓகே, நீங்க பேசுங்க பாபாஜி கிட்ட. சொல்லுப்பா. ஹலோ சார், டிவி பார்க்காம பேசுப்பா. பிச்சமணி சார், நான் ஆண்டிவட்டில இருந்து பேசுறேன். இப்ப நான் கேரளாவில வேலை செய்யறேன். இப்போ எனக்கு இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். சரிப்பா. அதுல ஏதாவது கிரக கோளாறா என்னன்றது உனக்கு இனிமேல் அது மாதிரி வராத அளவுக்கு ஏதாவது இருக்குன்னு? பெண்கள் விஷயத்துல தவறு பண்ணாம இருந்தா உனக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராதுப்பா. அதை மட்டும் சரி பண்ணிக்க. பிள்ளையார் கோயிலுக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமை ஒரு 3 திங்கக்கிழமை போயிட்டு வாங்க, சரியாயிடும். ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. இன்னொரு காலர் இருக்காங்க, யாருன்னு பாத்திரலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க? பகல்ல தூக்கம் அதிகமா இருக்கா? என்ன பண்றீங்க? தாடிக்கொம்பு, திண்டுக்கல்ல இருந்து 7 கிலோமீட்டர் தாடிக்கொம்புன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து சொர்ணவர்ஷ்ண பைரவர் கோயில் இருக்கு. அங்க வந்து வியாழக்கிழமை போங்க. அங்க போனீங்கன்னா ரதி மன்மதனுக்கு உண்டான ஸ்டாச்சு அங்க இருக்கும், உள்ள நுழைஞ்ச உடனே. அங்க கந்தர்வன், அதாவது மன்மதனுக்கு முன்னாடி நின்று ஒரு பூசணிக்காய் ஒண்ணு அங்க வெளியே விக்கி வாங்கிக்கங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இழுப்பெண்ணெய் இது மூணு கலந்து அந்த பூசணிக்காயில தீபம் போட்டு உங்க தலையை ஆன்டி கிளாக் வைஸ் அதுக்கு முன்னாடி நின்று சுத்தி அங்க வச்சுட்டு வந்துருங்க. உங்களை பிடிச்சது அப்படியே விலகிரும். ஏன்னா உங்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கும், ஆனா யாரையும் மதிக்க மாட்டீங்க. என்ன அவங்க வர்றதுக்குள்ளே அவங்க எதுக்கு வராங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதான் உங்க பிரச்சனை. சரியா? இதை செய்யுங்க, கெட்டதை மட்டும் விலகிடும், அந்த புத்திசாலித்தனம் விலகாது, உடனே வேலை சொந்த தொழில் அமையும். ஆனா ஒரு தடவை தான் போகணும், வியாழக்கிழமை போகணும். நல்லா இருக்குன்னு இன்னொரு தடவை போனீங்கன்னா திரும்பவும் இதே பிரச்சனை வந்துடும். நல்லது. ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அந்த அடுத்ததான் இன்னொரு நேயர் இருக்காங்களா, இல்லை யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதாவது எல்லா விஷயமும் தெரிஞ்சு வேலை கிடைக்காம நீங்கள் சொன்ன மாதிரி. இல்லை, இது வந்து கந்தரவ தோஷம் சொல்லுவோம் நாங்கள். அது என்னென்னா உங்களுக்கு ஒவ்வொரு வயசில் வரும். ஆண்களுக்கு 3 தடவை வரும். அது சிறு வயசுலேயே வந்துருச்சுன்னா இந்த 10th முடிக்கிறதுக்குள்ளே வந்துருச்சுன்னா அவங்க லைஃப்பில் மேலே வந்துடுவாங்க. சிலருக்கு 10th உள்ளே போகிறப்ப வரும். அது வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருப்பான் பையன். 10th ஏப்ரல் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஃபெயிலாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தேவையில்லாத சவகாசம், வீட்டில் அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுறது, வீட்டுக்கு அடங்க மாட்டார், யார் பேச்சையும் கேட்க மாட்டார், ரொம்ப பேசினா வீட்டை விட்டு ஓடி போவேன்பார். இது 10th வந்துச்சுன்னா 2+ முடிச்சோடனே ஒரு தடவை வரும். அதாவது அந்த ஏஜ் நான் வருஷத்தை சொல்கிறப்ப அவங்க ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். அப்போ வரப்ப என்ன ஆகும்னா லவ் பண்ண மாட்டார், தனக்கும் செலவு பண்ண மாட்டார். வீட்டில் இருக்க காசெல்லாம் கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுப்பாரு. உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனால் செலவுலேயே இருப்பார். வீட்டில் அவங்க அப்பாவுக்கு அடங்க மாட்டார். இன்னொன்று 33 வரும். 33 வர்றப்ப தான் இந்த பிரச்சனை.
இந்த பிரச்சனை. ஓகே, நம்ம அடுத்த நேயர் இருக்காங்க, யாருன்னு பார்த்தல. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சாமி. வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றேன்னு சொல்லுங்க, பாபாஜி கிட்ட பேசலாம் அப்புறமா. சரி சாமி. என் பேர் மாதவி. ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க? பண விஷயத்துல கீழே இருக்கீங்களா? எல்லா விஷயத்திலுமே பொண்ணுங்களை கட்டி கொடுத்து கூட மேல்மையே கிடையாது அவனுக்கும். இப்ப என்ன இப்ப என்னமா தெரிஞ்சுக்கணும்? வந்து வீட்டுக்காரன் வந்து சம்பாதிக்கிறாரு, குடும்பத்தை ஒண்ணு சரி பார்க்கவே இல்ல. சரிம்மா, போன் கட் பண்ணிட்டு டிவி பாருங்கம்மா, உங்களுக்கு பரிகாரம் சொல்றேன். சரி சாமி. சொல்லுங்க. அவங்க தான் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் வந்து சரியாக கேட்டால் மட்டும்தான் அவரால் வந்து கரெக்டாக கணிச்சு அதுக்கான தீர்வுகள் சொல்ல முடியும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் நான்வெஜ் அதாவது அசைவம் சாப்பிட்ருந்தீங்கன்னா நீங்கள் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணக்கூடாது. கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் வந்து தீர்வுகளுக்கு நெகட்டிவ்ல போகும், உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. அண்ட் இந்த மாதிரி ஜென்ரலாக வந்து வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க, எல்லாருக்கும் இருக்குதான், அதுக்கு பொதுவான பரிகாரங்கள் எதுனா இருக்கா? உண்மையான பரிகாரம் சொல்லணும்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சனே செல்போன் ஆஃப் பண்ணி வச்சா. ஏன்னா யாரும் முத வந்து கணவன் மனைவி பேசுவாங்க, இந்த பிரச்சனை இருக்கு, அடுத்து இது வருது, என்ன பண்ணலாம். கணவன் மனைவி 80% வீடுகளில் வந்து பேசுறது கரெக்ட். அந்த மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் தான் பெருசாகி வெவ்வேறு பிரச்சனைகளை தூண்ட ஆரம்பிக்கும். அதுலேருந்து வர்றதான் வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய, அப்படி சொல்கிறவங்க போனால் வீட்டில் வந்து கணவரோடையும் குழந்தைகளோடையும் சரியாக பேசலேன்னு இருக்கும். அவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க இந்த பிரச்சனைன்னு தெளிவாக சொல்லுவாங்க, இது எனக்கு பிரச்சனை, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. அடுத்ததா இன்னொரு நேயர் இருக்காங்க, யாரை எங்க இருந்து பாக்கலாம்? ஹலோ, வணக்கம். வணக்கம், யாரை எங்க இருந்து பேசுறீங்க? மதுரைக்கு பக்கம் சோழவந்தால இருந்து பேசுறேன் சார். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கஜேந்திரன். பையன் பேருக்கு பாக்கணும். பையன். ஓகே, உங்க பையனை பத்தி என்ன கேட்கணுமோ தெளிவா நீங்க பாபாஜி கிட்ட கேட்கலாம். சொல்லுப்பா. வணக்கம் பாபாஜி. வணக்கம்ப்பா. பையன் வந்து பிஇ முடிச்சிட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு. வேலை கிடைக்கும். பையன் பேரு? பையன் பேர் மணிவாசன். உங்க வீட்டுல இப்ப சமீபமா யாரும் இறந்தாங்களா? வீட்டுல இப்ப சமீபமா யாரும் இறந்தாங்களா? ஓகே, அவங்களுக்கு காரியங்கள் எதுவும் செய்யலையா? ராமேஸ்வரம் போயிட்டு வந்தோம். சரி, பையன் வேலைக்கு பரிகாரம் சொல்கிறேன், ஆனால் உங்கள் அம்மாவோட ஆன்மை உங்கள் கூடயே நிற்கிது, மேலும் அது கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், மனசில் ஒரு மாதிரி பாரமாகவே இருக்கா உங்களுக்கு? ஆமாம், ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு உங்கள் பின்னாடியே நிற்கிது. போய் அதுக்கு பக்கத்தில் யாராச்சும் அஸ்ட்ராலஜி இருந்தால் அதுக்கு உண்டான பரிகாரம் கேட்டு சரியாக செஞ்சு அந்த ஆன்மாவை வெட்டன் அனுப்பிடுங்க. அடப்பில் இறந்துருக்காங்க. இப்போ உங்கள் பையனுக்கு வேலைக்கு வந்து புதன்கிழமை நன்மிதர்வார் கோயில் இருக்கு இல்லைங்களா மதுரையில் பெரியார்கிட்ட, நன்மதிருவார் கோயிலுக்கு போய் உங்க பையனுக்கு பைரவருக்கு 33 எலுமிச்சம்பழ தீபம் போட்டுட்டு அங்க வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சளும் ஜாக்கெட்டு வளையல் இது வந்து கொடுக்க சொல்லுங்க. ஒரு 11 பேருக்கு உடனே ஒரு 10 நாளைக்குள்ள வேலை கிடைச்சிரும். உங்க மன கஷ்டத்துக்கு 2 பேரும் ஒன்னா இருந்தாவே பாரமா இருக்கிறதுக்கு காரணம் உங்க பின்னாடி ஏதோ ஆன்மா நின்றுகிட்டே இருக்கு. அதுக்கு வந்து உங்க அம்மாவோட ஆன்மா தான், அதை என்ன பண்ணணுங்கிறத பார்த்து அதுக்கு உண்டானது செஞ்சுக்க நல்லது. ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. அண்ட் பொதுவாக பாபாஜி, நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருந்தாலே வந்து நம்மளுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காது, அது நம்ம கிட்ட வராம இருக்க பாக்குறதுக்கு என்ன பண்ணலாம், பொதுவான ஒரு பரிகாரம். பட் அதுக்கு மாதிரி ஒரு காலர் இருக்காங்க, அதை பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யாரைங்க வந்து பேசுறீங்க? சரி, ஓகே, உங்களோட கேள்வியை நீங்க பாபாஜி கிட்ட கேட்கலாம், தெளிவா கேளுங்க. சொல்லுங்கம்மா. சார், என் தம்பிக்கு மகளை கல்யாணம் பண்ணிருக்கேன், 2 பிள்ளைய இருக்கு, பொன் பிள்ளைய. அது 2வது பிள்ளை ரொம்ப முடியாம இருக்கு சார், 8 வயசு ஆயிடுச்சு, இன்னும் நடக்கல பேசல. அவளை இப்ப ஒரு வருஷத்துல ஒழுங்காவே வர்றதுல சம்பாதிச்சு கொடுக்கறது இல்ல, கெட்ட சேர்க்கையோட சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான் சார். சரி, உங்க தம்பி திருந்தி குடும்பத்துக்கு வர்றதுன்னா வர வச்சு தரேன். உங்க பொண்ணோட 2வது பொண்ணோடைய ஆயுள் காலம் முடிய போதுமா, அதுக்கு என்னால பரிகாரம் சொல்ல முடியாது. பையன் திருந்துறதுக்கு வேணா திருப்புறங்குன்றம் முருகர் கோயிலுக்கு உங்க பொண்ணை போக சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை, 3 செவ்வாய்க்கிழமை போய்
கோயிலுக்குள்ளேயே இருக்க தெப்ப குளத்தில் உப்பு மிளகு போட்டு என் கணவர் திருந்து என் கூட சேரணும்னு முருகரை பார்த்து வேண்டிட்டு வர சொல்லுங்கள், சரியாயிடும் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அண்ட் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் இல்லாமல், ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க மாடு வந்து அவங்களோட தோப்பில் அவங்க தோட்டத்தில் மேய்ஞ்சிட்டு இருந்தேன்னு அவங்க மாடையும் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் நல்லா திட்டிகிட்டே இருக்காங்க. திட்டிகிட்டு இருக்கப்பே பார்த்தா அந்த குழந்தை வந்து பேச்சு மூச்சு இல்லாமல், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போகிறாங்க. டாக்டர் அந்த குழந்தைய செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தைக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அந்த நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது நம்ம பேசக்கூடிய வார்த்தையிலையும் எண்ணத்துலேயும் இருக்குது. அது மாறுனா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியும் மாறி பாசிட்டிவாக மாறும். ரொம்ப நன்றி பாபாஜி. அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு கால் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள்.